கடந்த சில நாட்களாக நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலே கொரோனா வைரஸ் பற்றி தான் ஃபுல்லாக வருது. அதை பற்றின அவேர்னஸ், அப்புறம் இப்படி இப்படிலாம் இருக்கணும், இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னண்டா, இன்ன வரைக்கும் கொரோனா வைரஸ்க்காக வேண்டி மெடிசனோ வேக்சினோ இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. அதற்கான முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க நம்மளுடைய ரிசர்ச்சர்ஸ். இந்த உலகத்தில் இப்போ உள்ள நிலைமையில் இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு நியூஸ், அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ஹண்டா வைரஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, அதனால் வந்து அவர் வந்து இறந்துட்டார். மற்ற நபர்களை செக் பண்ணும்போது அவங்களுக்கும் அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது புதுசு இல்லை, இது ரொம்ப காலமாக இருக்குது. எதன் மூலமாக பரவும் அப்படின்னா ரோடன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரோடன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எலிகள் அப்புறம் முயல்கள், இது மூலமாக பரவுது. சைனாவில் 1950 1950 2007 வரைக்கும் 1.5 million கேசஸ், அதாவது இந்த ஹண்டா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 1.5 million, அதில் 46,000 பேர் இறந்துருக்காங்க. இந்த ஹண்டா வைரஸ்க்குள்ள வேக்சினை பார்த்தீங்கன்னா ஹண்டா வேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 10 வருஷமாக கொரியாவில் வந்து அது வந்து அவைலபிளாக இருக்குது, பட் அதோடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்னும் தெரியலை. ஸோ இந்த ஹண்டா வைரஸ்க்காக வேண்டி வேக்சின் வந்து இன்னும் வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் அவங்களுடைய எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் மோடிஃபை பண்ண முடியுமா இந்த வேக்சினில், இதோட எஃபெக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னும் அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஃபீல்ட்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதை பற்றின அதிகமாக மீம்ஸ் கூட வந்துருந்துச்சு, இந்த ஹண்டா வைரஸ் அப்புறம் இந்த இப்போ தான் இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு, அதுக்கெலாம் என்ன புதுசாக ஹண்டா வைரஸ் புதுசு புதுசாக உங்கள் நாட்டில் இருந்து தான் வருது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்கலி இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து யார் இதை இந்த நோயை வந்து பரப்புனது, யாரால் இது பரப்பப்பட்டது அப்படின்ட்டு அந்த மாதிரி யோசிக்கிறத விட, இது எப்படி நம்ம வந்து அந்த நோய்கள்லேருந்து அந்த நோய்கிட்டருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இது இப்போ வந்து இது யார் அனுப்பினா, எந்த மனிதன் அனுப்பினா, எந்த நாடு அனுப்பிச்சு அந்த நோயை, எதனால் அனுப்பிச்சு அப்படின்னு யோசிக்கிறத விட, அப்படி யோசித்தா அது இந்த நிலமையில் நம்ம இப்போ இந்த நிலமையில் இருக்கோம். கிட்டத்தட்ட நிறையா பேர் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக கூட மதுரையில், இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி மதுரையில் கூட ஒரு நபர் வந்து இறந்துருந்துருக்காங்க கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டதுனால. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த நாடு தான் நம்மளுக்கு வந்து இதை வைரஸை வந்து ரிலீஸ் பண்ணிச்சு, ஏன் பண்ணிச்சு, அதை அந்த மாதிரி விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுறதை விட்டுட்டு, சரி வந்தது வந்துருச்சு ஓகே அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதை விட்டுட்டு, இந்த நோயிட்டேருந்து கொரோனா வைரஸ் டிசீஸ்ட்டை இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய சிச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். தேவையில்லாமல் அதை இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ணுறதுக்கான நேரம் இது கிடையாது. ஸோ இப்போ வந்து நிறையா மித்ஸ், அதாவது வதந்திகள், இந்த பொய்யான விஷயங்கள்லாம் நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பப்படுது. என்னென்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கே நிறையா மெசேஜஸ்லாம் வந்திருக்கும். ஸோ என்ன ஒரு வதந்தி அப்படின்னா, இந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து வாழாது, அது வந்து செத்துரும், அது வந்து யாருக்கும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படின்லாம் நிறையா ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் வருது. இதை நம்பிக்கிட்டு நிறையா பேர் ஸ்டேட்டஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து வராது, தமிழ்நாடு வந்து இட்ஸ் வெரி ஹாட் அண்ட் ஹியூமிட் பிளேஸ் அதனால் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்காங்க கொரோனா வைரஸ் அந்த வைரஸ் வந்து ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்லேயும் ட்ராவல் ஆகும் போகும். அண்ட் ஆல்சோ எந்த கண்டிஷனாக இருந்தாலும், ஆக்சுவலி ரெய்னியாக இருக்கட்டும், இல்லை வின்டர் சீசன், வின்டர் ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன், எந்த ஒரு கிளைமேட்டில் இருந்தாலும் அது வந்து பரவும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன ஒரு கேள்வின்டா, கொசுக்கடினால் பரவுமா கொரோனா? இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கொரோனா வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்க, அவங்கள வந்து ஒரு கொசு போய் கிடச்சிருச்சு, அந்த கொசு வந்து திரும்ப நம்மளை கிடச்சா நம்மளுக்கு அந்த கொரோனா வைரஸ் வருமா அப்படின்டா, அது ஒரு கிடையாது. கொரோனா வைரஸ் டிசீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நோய் வந்து அது ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. நம்மளோட அந்த சுவாசம் விடுறோம் இல்லையா, இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், ரெஸ்பிரேட்டரி. ஸோ அந்த ரெஸ்பிரேஷனில் தான் ஏற்படும் அந்த பிரச்சனை. ஸோ ஒரு கொசு கடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொரோனா வந்து பரவாது, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஸோ கொசு கடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொரோனா வைரஸ் டிசீஸ் அது பரவாது, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ்லாம் இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும்,
டாய்லெட்டில் வந்து உள்ளக்க வந்து ஹேண்ட் ட்ரையர் வச்சுருப்பாங்க. ஹேண்ட் ட்ரையருங்கிறது நம்ம கையை வந்து கழுவிட்டு சாதாரணமாக டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு கையை கழுவிட்டு நம்ம வந்து கையை வந்து காய வைக்கிறதுக்காக வேண்டி ஹேண்ட் ட்ரையர் அப்படிங்கிற ஒரு அந்த மிஷின் வந்து ஒரு சின்ன மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து எதற்காக அப்படின்னா நம்ம கையை வந்து காய வைக்கிறதுக்கு. பட் இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, அந்த ஹேண்ட் ட்ரையரில் நம்ம கையை ஹேண்ட் ட்ரையர் யூஸ் பண்ணோம்டா கொரோனா வந்து கொரோனா வைரஸ் வந்து செத்துருமா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கொரோனா வைரஸ் வந்து சாகாது, ஹேண்ட் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனால கொரோனா வைரஸ் வந்து சாகாது, அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதே மாதிரி இந்த அல்ட்ரா வயலட் லைட்லாம் பார்த்துருப்போம். இந்த நம்ம வந்து கடைக்கு போனால் கூட நம்ம வந்து நோட் இப்போ 500 ரூபா தாளை நீட்டுறோம் இல்லை ஒரு 2000 ரூபா நோட்டை நீட்டுறோம் அப்படின்னா அவங்க வந்து யூவி லைட்டில் வந்து வச்சு பார்ப்பாங்க வெதர் இட்ஸ் ஒரிஜினல் ஆர் டூப்ளிகேட். அந்த நோட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாண்டு யூவி லைட்டை வச்சு யூவி லைட்டை வந்து வச்சு பார்ப்பாங்க. இல்லை அதே மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் பெரிய பெரிய இடங்களில் வந்து அந்த மோஸ்கிட்டோ மற்றும் அந்த மற்ற இன்செக்ட்ஸை வந்து கொள்றதுக்காக வேண்டி அந்த இது வச்சுருப்பாங்க, யூவி லைட்டை வச்சுருப்பாங்க. யூவி லைட்டை எதுக்குன்னா இட்ஸ் யூஸ் டு அட்ராக்ட் த இன்செக்ட், அந்த இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ அதான் யூவி லைட். யூவி லைட்டை வச்சு நம்ம யூவி லைட் ஆக்சுவலி மைக்ரோப்ஸை வந்து கொன்றும், அதுக்கு அந்த எஃபெக்ட் இருக்குது. நிறையா மைக்ரோபயாலஜி லேப்லாம் இருக்குது, அதில் வந்து யூவி லைட்டை வந்து ஸ்டெர்லைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னா இதை மைக்ரோப்ஸை கொள்றதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இந்த யூவி லைட் ரைஸ் வந்து கொரோனா வைரஸை கொல்லுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏண்டா யூவி லைட்டை வந்து நம்ம கையில் பட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஸ்கின் கேன்சரை உண்டாக்கும். அதனால தான் சொல்கிறாங்க ஓசோனில் ஓட்ட விழுந்தால் நம்மளுக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, ஓசோன் லேயரில் ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் மற்றும் கண்ணில் வந்து நிறைய இரிட்டேஷன்ஸை உண்டாக்கும். அதனால வந்து நம்ம வந்து யூவி லைட் வந்து கொரோனா வைரஸை வந்து கொன்றும், அதுக்காக வேண்டி கையை வந்து யூவி ரைஸ் கிட்ட வந்துலாம் வச்சிடாதீங்க, வச்சிடக்கூடாது. பிகாஸ் இட் மைட் காஸ் ஸ்கின் கேன்சர். அதே மாதிரி அந்த தெர்மல் ஸ்கேனர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, தெர்மல் ஸ்கேனர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த ஏர்போர்ட்லேருந்து வரும்போதெல்லாம் தெர்மல் ஸ்கேனர் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த தெர்மல் ஸ்கேனரை வச்சு கொரோனா வைரஸ் ஒரு ஆளுக்கு உடம்புல உள்ள வைரஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியாது. இட்ஸ் ஓன்லி யூஸ்ட் டு சீ த டெம்பரேச்சர் ஆஃப் தட் பர்சன், அவங்களோட அந்த பாடி டெம்பரேச்சரை மட்டும் பார்க்கறதுக்காக வேண்டி தான் அந்த தெர்மல் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு ஒரு ஆளுக்கு கொரோனா இருக்கா இல்லையாங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆஸ் அ ப்ரிலிமினரி மெஷர், ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொரோனாவோட சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், அப்புறம் வந்து டிஃபிகல்ட் டு ப்ரீத், காய்ச்சல் அடிக்கும், மூச்சு விட வந்து சிரமமாக இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த சிம்டம்ஸை வச்சு இந்த தெர்மல் ஸ்கேனரை வச்சு செக் பண்ணுவாங்க வெதர் அவங்க வந்து டெம்பரேச்சர் வந்து கூட இருக்கா. ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் கொரோனா வைரஸ்னால நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு அவங்க செக் பண்ணுவாங்களே தவிர அதை வச்சு கொரோனா ஒரு ஆளுக்கு இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த எக்யூப்மெண்ட் இல்லை, எல்லோரும் புரிஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி இந்த ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் வாஷ் வச்சு தான் நம்ம எல்லோரும் கை கழுவணும்னு சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் ட்ரூ, யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். எப்போ வெளியே போனாலும் இல்லை வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும், வெளியே ஆக்சுவலி போக முடியாது இப்போ நம்ம எல்லாராலையும், பட் இன்கேஸ் எதுவும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் போயிட்டு வேறு எதுவும் ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா, ஷாப்ஸ்லாம் ஆக்சுவலி க்ளோஸ்டு, பட் இன்கேஸ் ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஹேண்டில்லாம் யூஸ் பண்ணுவீங்க டோருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம வந்து ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் வாஷ், எந்த ஆல்கஹால் ஆட் ஆகிருக்கும் இல்லையா ஹேண்ட் வாஷ், அதில் வந்து நம்ம வந்து கையை அடிக்கடி கழுவிக்கிறணும், அடிக்கடி கழுவி கையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் வாஷ் வந்து கையில் கழுவுனா கையில் உள்ள கிருமிலாம் போகும், அதுக்காக ஆல்கஹால் குளோரினும் ஆல்கஹாலும் ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம வந்து பாடியில் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல்கஹால் குளோரின் வந்து தே ஆர் சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான். நம்ம வந்து டேபிளை க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நிறையா டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் பார்த்துருப்போம், அதில் வந்து ஆல்கஹாலுங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட், அந்த ஒரு கெமிக்கல் அதில் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி அதை எடுத்து நம்ம உடம்புல தேய்ச்சிக்கிறோம் அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் மே காஸ் இரிட்டேஷன், நம்ம உடம்புல அதை தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன் வரும். ஸோ ஆல்கஹால் குளோரின் இதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதுக்காக வேண்டி அதுக்கு வந்து கிருமிகளை கொள்கிற இது இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்காக வேண்டி நம்ம உடம்புல தேய்ச்சிக்கிறலாம் அப்படின்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. நிமோனியா அப்படிங்கிற ஒரு நோய்க்கு வந்து யூஸ் பண்ணுற வேக்சினை நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு கொடுக்கலாமா, இந்த வேக்சின் வந்து கொடுக்கலாமான்னு கேட்டால் இல்லை கொடுக்கக்கூடாது. பிகாஸ் நிமோனியா அப்படிங்கிற அந்த நோய் வந்து நம்மளோட
நம்மளுடைய நுரையீரல் இருக்கா இல்லையா, அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய உள்ளக்க இருக்கக்கூடிய இந்த ஏர் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அக்கமடேட் ஆயிரும். இது வந்து சின்ன குழந்தைகள், அப்புறம் வந்து அதாவது கை குழந்தைகள், அப்புறம் பெரியாளுகளுக்கு, அதாவது 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து இந்த நிமோனியா அப்படிங்கிற நோய் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த நிமோனியாவுக்கு யூஸ் பண்ணுற வேக்சினை வந்து நம்மளால் கொரோனா வைரஸ் டிசீஸ்க்கு வந்து கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஓன்லி வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் தரவலி. நம்ம வந்து எங்கே போனாலும் கையை வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும். யாருக்கும் அந்த ஸ்னீசிங், அப்புறம் வந்து இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்க கிட்ட நெருங்க வேண்டாம். ஸோ வேறு வழியில் நம்ம இப்படி தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இன்னும் சில பேர் சரி உப்பு தண்ணி எடுத்து மூக்கில் வந்து நம்ம வந்து ரின்ஸ் பண்ணலாம், ஸோ அது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் தான், ட்ராப்லெட் வந்து மூக்கு வழியாக தானே போய் வந்து நம்மளோட த்ரோட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, சரி அப்போ ஓகே அப்போ வந்து நம்ம வந்து உப்பு தண்ணியை வந்து மூக்கில் வந்து ரின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் யாரும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பிகாஸ் அந்த உப்பு தண்ணியை வச்சு அந்த மூக்கில் வந்து ரின்ஸ் பண்ணுறது வந்து எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு மெசேஜும் வந்திருக்கும், கார்லிக்லாம் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து கொரோனா வைரஸ் டிசீஸ் வந்து போயிடும், ஸோ வந்து யூ கேன் ஈட் கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கார்லிக் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது ஆக்சுவலி. அது வந்து மைக்ரோப்ஸ்க்கு எகேன்ஸ்டாக வந்து அதோட அதுக்கு அதை வந்து டிஃபீட் பண்ணுற கெப்பாசிட்டி கார்லிக் இருக்குது. பட் இந்த கொரோனா வைரஸை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இன்னும் எந்த எவிடென்ஸும் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டு குணமானதுக்கு வந்து எந்த எவிடென்ஸுமே இல்லை. இது வந்து பெரியாள் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், இது வந்து சின்ன குழந்தைகளை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வரும். அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா வயசு மக்களுக்கும் வந்து இந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். யாருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லாம் இருக்கும்ல, இந்த ஆஸ்துமாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஹை பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து இது சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நான் வந்து ஐம் எ டீனேஜர், ஸோ நான் இந்த வயசில் தான் இருக்கேன், 18 to 20 தான் இருக்கேன், ஸோ வந்து எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. ஸோ நம்ம வந்து அடிக்கடி வந்து ப்ரிகாஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் டிசீஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுக்கலாமா அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிறது வந்து பாக்டீரியாவுக்கு எகென்ஸ்டாக தான் வேலை செய்யும், ஓகேவா? ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், அதான் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அது வந்து கொரோனா வைரஸ் டிசீஸ் இது ஆக்சுவலி வந்து இது ஒரு வைரஸ், வைரஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து வேலை செய்யாது. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், இந்த இதுக்கெலாம் போயிருப்பாங்க, அட்மிட் ஆகிருப்பாங்க இல்லையா பேஷண்ட்ஸ்லாம் கொரோனா வைரஸால் அஃபெக்ட் ஆனவங்கள்லாம், அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதனால் வந்து அந்த கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால வந்து மற்ற பாடிக்குள்ளேயே மற்ற பிரச்சனைகள் வரும், தட் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. ஸோ இந்த வைரஸ் வர்றதுனால மற்ற பாக்டீரியா வந்து உள்ளக்க வந்து ப்ராப்ளம்ஸு ஏதாவது ஒரு மெட்டபாலிசம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்களே தவிர, நம்மள அதாவது அந்த கொரோனா டிசீஸால் ஏற்பட்டுச்சு அதை வந்து குணப்படுத்துறதுக்காக வேண்டி கொடுக்கறது இல்லை, மற்ற பாக்டீரியல் ஆக்டிவிட்டி நம்ம உடம்புல அந்த வைரஸ் வந்ததுனால ஏற்படும். ஸோ அதுக்காக வேண்டி கொடுக்க வேண்டியது தான் அந்த ஆன்டிபயோட்டிக். அதுக்காக வேண்டி தான் ஆன்டிபயோட்டிக் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. சரி, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, அப்போ இந்த நோய்க்கு மருந்தும் கண்டுபிடிக்கலை, வேக்சினும் எதுவுமே கிடையாது, அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்டா வேறு வழியே இல்லை. நம்ம வந்து நம்மளையே சுத்தமாக வச்சுக்கிறது தான் நல்லது. எப்போ வெளியே போனாலும் எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலும் கரெக்டாக நம்மளோட ஹேண்ட்ஸ் கைகளை வந்து கழுகுறது ரொம்ப சிறந்தது. எப்போவுமே நம்ம வந்து நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறணும். எங்கேயும் வெளியே போனால் கூட யாருக்கும் ஸ்னீசிங் இல்லை கஃப் இருந்தது அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 1 meter டிஸ்டன்ஸ் விலகியே இருக்கணும். ஸோ அதான் நல்லது. யாரும் ஆக்சுவலி இந்த கண்டிஷனில் வந்து யாரும் வெளியே போகாதீங்க, வீட்லேயே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இருங்க. ஸோ ப்ளீஸ் இந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும். ஸோ நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்கணும். அண்ட் ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் வாஷே யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர்ஸ் எதுக்காக வேண்டிய அப்படின்னா, நம்ம கைகளில் உள்ள கிருமிகள் எல்லாத்தையுமே அழிச்சிரும். அண்டு சானிடைசர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு சின்ன சானிடைசர் வந்து பாக்கெட்லேயே வச்சுக்கிறோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு
இந்த மாதிரி ரூமர் மெசேஜஸ் ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் யாருக்கும் வந்து அனுப்பாதீங்க. ஸோ வந்து இதனாலேயே நிறையா பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கொரோனா வைரஸ் இதை பற்றி. அதே மாதிரி இதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் இட் ஆஸ் அ ஜோக், ஜோக்காக எடுத்துக்கிறாதீங்க யாரும். இதை வந்து ஒரு நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ரிகாஷன், நம்ம உயிருக்கு தேவைப்படக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் வந்து நம்ம எல்லாரையும் விட்டு போகணும், பயம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை. அது கூடிய சீக்கிரம் போயிடும்னு நம்ம எல்லாரும் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அது கூடிய சீக்கிரம் போயிடும். நம்ம எல்லாரும் அதற்கான முயற்சிகளை போட்டுக்கிட்டு இருப்போம். நம்மளே நம்மளை வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும். ஸோ thank you so much for watching this video and subscribe to Muhammad Ehya Speaks. Thank you, stay safe, ellaru bathrama veetla irunga.